கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பார்த்திமேயு குருடன் எரிகோவில் வழியோரத்தில் அமர்ந்திருந்தவன் நாசரேத்தூர் இயேசு போகிறார் என்பதை அறிந்து கொண்டு சத்தமாக கூக்குரலிடுகிறான். அவருடைய சத்தத்தை அங்கிருந்தவர்கள் அடக்கி பார்க்கிறார்கள். ஏழை, தெருவோரத்தில் பிச்சை எடுக்கிறவன், போதகரை தொடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, ஏனென்றால் அவன் ஒரு ஏழை. எனவே அனைவரும் அவரை தடுக்க பார்க்கிறார்கள். அந்த சத்தத்திற்கு மத்தியில், ஜனசந்தடிக்கள் மத்தியில், அடக்குதலுக்கு மத்தியில் அவன் போட்ட கூக்குரல் மட்டும் இயேசுவின் காதில் வந்து விழுகிறது. அவனை கூப்பிட சொல்லுகிறார். அவன் இயேசு உன்னை கூப்பிடுகிறார் என்ற அழைப்பு வந்ததுமே தன்னிடம் இருக்கின்ற பொருட்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறான். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அவன் விசுவாசம் அவனை குணமாக்குகிறது, பார்வை பெறுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அருகில் இயேசு என்றும் நடந்து போகிறார். நம்மோடு இயேசு வருகிறார். திவ்ய நற்கருணை வழியாக நம் அருகில் ஆராதனை தெய்வமாய் நம்மோடு நடந்து போகிறார். ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணை வழியாய் நம்மோடு உள் வருகிறார். ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டால் அவர் கொடுப்பார். ஆனால் நான் உண்மையாகவே பார்வை பெறாமல் இருக்கின்றோமா என்பதை அறிந்திருக்க வேண்டும். இயேசுவை பற்றி, வல்ல செயல்களை பற்றி, நற்காரியங்களை பற்றி, நல்ல வாழ்க்கை முறையை பற்றி நாம் அறியாமல் இருந்தோமே என்றால், கண் தெரியாமல் இருந்தோமே ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். பல நேரங்களில் கண் தெரிகிறது என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு விஷயங்களை நாம் தெரியாமலேயே விற்றுவிடுகிறோம். ஆண்டவருடைய பாதைகள் நம் அருகில் தான் இருக்கிறது. அவர் அந்த வழியாகத்தான் நடந்து செல்கிறார். பல நேரத்தில் அவரை கண்டும் காணாமல் இருந்து விடுகிறோம். பல நேரங்களில் நாம் அவரை கூக்குரல் எழுப்புகின்ற போது நம்முடைய சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நம்மை கூக்குரல் எழுப்ப விடாமல் தடுக்க நம்மையே நாம் அனுமதித்து விடுகிறோம். இறுதியில் நம் குரல் இயேசுவின் காதில் விழாமலே போய்விடுகிறது. இயேசு நம் வழியாக நடந்து போகிறார். நம் வீதிகளில் நடந்து போகிறார். நாம் அமர்ந்திருக்கின்ற இடங்களில் அவர் நடந்து போகிறார். நம்முடைய பாதைகளில் அவர் நடந்து போகிறார். நம்முடைய பாதைகளில் அவர் நடந்து போகிறார். பார்வை பெற வேண்டும், கேட்க வேண்டியது நாம் தான். பார்வை பெறுவதற்காக ஆண்டவருக்கு அருள் வேண்டுவோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கின்ற நிறைய இயேசுக்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இயேசுக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கவனும் அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்று நம்முடைய அறியாமையிலிருந்து வெளிவர, பாவத்திலிருந்து வெளிவர ஆண்டவரின் அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காகவும் நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். பல நேரங்களில்
உம்முடைய தெய்வீக பராமரிப்பை கண்டு உணராமல், எங்கள் அருகில் நீ நடந்து போகிறீர் என்பதை அறிந்து கொள்ளாமல், எங்களுடைய சத்தத்திலும் சந்தடிகளிலும் கவலைகளிலும் பிரச்சனைகளிலும் உடன்று போய் என் ஆண்டவர் என் வீட்டின் வழியாக நடந்து போவதை கண்டுகொள்ளாமலே விட்டுவிடுகிறேன். ஆண்டவரே, என் ஆண்டவர் என்னோடு நடந்து போனால், என் வீட்டிற்கு முன்னால் நடந்து போனால், இருள் சூழ்ந்த என் வாழ்க்கை ஒளிமயமாகும். கல்லான என இதயம் சதைப்பற்றுள்ள இதயமாகும். ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்கள் வீட்டில் வந்து தங்கும். ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் வந்து தங்கும். நீர் தங்கினால் நான் வளம் பெறுவேன், நீர் தங்கினால் நான் வல்லமை பெறுவேன், நீர் தங்கினால் நான் எல்லா சக்தியும் பெறுவேன். தொடர்ந்து முதலுளால் எங்களை காத்திரலும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயேயும் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.